லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. யோபு 8:7 யோபு 8:7 உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையும் ரொம்ப அழகாக இருக்கிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் சூகியனான பில்தாத் என்கிற யோபுவனுடைய ஒரு நண்பன் யோபுவை பார்த்து சொல்லுகிறான், உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். இந்த காலை வேளையிலே இதை ஒரு வாக்கு தத்தமாக நான் அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை அறிக்கை இடுகிறேன், உங்களோடு நான் அறிக்கை செய்கிறேன், நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். வார்த்தை சொல்லுகிறது உடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், துவக்கம் ஒரு அற்பமா இருக்கிறது, துவக்கம் ஒரு சாதாரணமா இருக்கிறது பரவாயில்லை, துவக்கம் எளிமையா இருக்கிறது பரவாயில்லை, துவக்கம் யாருக்கும் தெரியவில்லை பரவாயில்லை, துவக்கத்தை யாரும் பாராட்டவில்லை பரவாயில்லை, துவக்கத்திலே யாருக்குமே என்னை தெரியவில்லை, ஆம் அது நல்லதுதான், அப்படி இருக்கட்டும். எதை துவங்குகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் துவங்குகிற ஜபம் மற்றவர்களுக்கு அற்பமாய் தெரியலாம், ஒருவேளை உங்களுடைய தனி ஜபம் உங்களுக்கே சாதாரணமாக தெரியலாம், ஒருவேளை நீங்கள் தொடங்குகிற ஒரு பிசினஸ் சாதாரணமாக தெரியலாம், ஒருவேளை நீங்கள் தொடங்குகிற ஒரு ஸ்கூல் சாதாரணமாக தெரியலாம், ஒருவேளை தொடங்குகிற சின்ன கம்பெனி சாதாரணமாக தெரியலாம், ஒருவேளை நீங்கள் தொடங்குகிறதான ஊழியமா இருக்கலாம் சின்னதாக தெரியலாம். அற்பமா இருக்கிறது அந்த துவக்கம் அற்பமா இருக்கிறது, துவக்கம் அற்பமா இருக்கிறது. அற்பமான துவக்கத்தை குறித்து கவலையே படக்கூடாது, பரவாயில்லை, ஆண்டவருக்கு மகிமை. என்னுடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் கூட என்னுடைய நாளடைவிலே படிப்படியாக ஆண்டவர் அந்த அற்பமானதை ஆச்சரியமானதாய் மாற்றுவார், அற்பமானதை அதிசயமானதாய் மாற்றுவார், அற்பமானதை வெற்றிகரமானதாக மாற்றுவார், சாதாரணமானதை அசாதாரணமானதாக மாற்றுவார், சிறிய விஷயத்தை பெரிய விஷயமாக்குவார், ஒன்றுக்கு உதவாத காரியம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை எல்லோரும் உபயோகமானது என்று சொல்லும்படி ஆண்டவர் மாற்றுவார். ஆரம்பம் அற்பமாய் இருக்கிறது. சில நேரங்களிலே மக்கள் நினைக்கிறார், இது என்ன ஒரு அற்பமான காரியம், இது என்ன ஒரு சாதாரணமான காரியம். நீங்கள் சொல்லுங்கள், ஆம் துவக்கம் அற்பமா இருக்கிறது நல்லதுதான், பரவாயில்லைங்க, துவக்கம் தானே அற்பமா இருக்கட்டும். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை நம்பி துவங்கி இருக்கிறேன், அவரை நான் சார்ந்து துவங்கி இருக்கிறேன், ஜபம் பண்ணி தொடங்கி இருக்கிறேன், விசுவாசத்தில் தொடங்கி இருக்கிறேன், நம்பிக்கையில் தொடங்கி இருக்கிறேன். இந்த அற்பமான தொடக்கத்திற்கு நிச்சயமாய் ஒரு சம்பூரணமான முடிவு காத்திருக்கிறது. இந்த அற்பமான துவக்கத்திற்கு நிச்சயமாய் ஒரு சம்பூரண முடிவு காத்திருக்கிறது. அல்லேலூயா. சாதாரண முடிவு அல்ல, சம்பூரண முடிவு காத்திருக்கிறது. அந்த சம்பூரண முடிவுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஒரு சம்பூரண முடிவு, ஆண்டவர் கொடுக்கிற முடிவு சம்பூரணமானது. ஆம், அந்த சம்பூரண முடிவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரிடத்திலே அரைகுறையாக இல்லை, அவர் எப்பொழுதுமே காரியங்களை முழுமையாக செய்து முடிக்கிறார், காரியங்களை முழுமைப்படுத்துகிறார். முழுமைப்படுத்துகிறதிலே அவரை போன்ற ஒரு தேவன் இல்லை, அவர் சர்வ வல்ல தேவன், அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று இந்த காலையிலே இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை இடுகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஒரு முறை சொல்லுங்க, உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும், என்னுடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் என்னுடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். அப்படி நீர் செய்ய போறதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.